காவல்துறை சார்ஜிட் போடுறதுக்கு முன்னாலேயே இது ஒரு தற்கொலைன்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அதுதான் இது வடக்கில் வந்து என்னாச்சுன்னா காவல்துறைக்கு ஒரு பெரிய பலமாய் போச்சு. அப்போ அதை வச்சு பெயிலும் வாங்கிட்டாங்க. மறுபக்கத்தில் இது வந்து தற்கொலைக்கிற மாதிரி மட்டுமல்ல, அந்த குழந்தையினுடைய பிறப்பையே வந்து சந்தேகிக்கிற மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் கேட்கறது மத்தெல்லாம் கேட்கறாங்க பண்ணாங்க. ஏ ரவிக்குமார் இது ஏற்கனவே அந்த பாலுங்கிற ஒரு பையன் பையனுடைய பையன் முத்தம் கொடுத்தாங்க விஷயத்தில் திட்டமிட்டு அதை அந்த வழக்கை வந்து ஒன்றிலாம் பண்ணிருக்காங்க. அப்போ ஏற்கனவே அந்த அடிப்படையில் தான் ரெண்டு பேரை போட்டிருக்காங்க. கிருத்திகாவையும் ஹரிப்ரியாவையும் சேர்த்துருக்காங்க. இப்போ விடுவிச்சிருக்காங்கிற போது எதன் அடிப்பில் விடுவிக்கப்பட்டாங்க? இன்னும் அந்த ரவிக்குமாரையும் மற்ற விடுவிக்கிற அளவுக்கு இவங்களை போய் சாட்சியில் போட்டோம்னா இன்னும் அவங்க சிந்தனை ஆகும். இப்போ அவங்களுக்கு மேம்போக்காக போகிற போக்கில் தற்கொலைக்கு தோன்ற மாதிரி காமிச்சு போட்டு இப்போ நேரடி சம்மந்தமே கிடையாது ரவிக்குமாருக்கு, அந்த சாந்திக்கு கிடையாது. வந்து அப்போ வந்து 305 ஒரு இளைஞரார் தற்கொலைக்கு தூண்டப்பட்ட யாரால் அப்படின்னா யாராளுங்கிற போது அவங்க அம்மா தான் நிற்கிறாங்க. இப்போ வந்து அதில் வந்து தமிழக அரசின் சார்பாக கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் அவர் தான் வந்து வாதாடினார். அவர் வாதாடினது வந்து ஒரு அரசுக்கே இப்படி ஒரு முடிவுல இருந்து தான் அப்படி வாதாடுறாங்க தமிழ்நாடு அரசு. ஆமா சந்தேகமே கிடையாது, தமிழ்நாடு அரசனுடைய இதுதான் சிபிசிஐடி, வேற யாரும் இல்லையே. இந்த ரவிக்குமாருடைய சாதிய ஆதிக்க சக்திகள், செல்வாக்கு, பணபலம், காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள், அந்த உள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்கள், இவருடைய பின்பலம் ரவிக்கு இங்கே மட்டுமில்ல, காவல்துறை மட்டுமில்ல, சாதி மட்டுமில்ல, அமித்ஷாவே வேண்டியவர் தான் பாட்டு வந்தவர். இத்தனை பின்னணியின் மத்தியில் தான் அதான் அந்த வழக்க ஒரு தற்கொலை மாதிரி சித்தரிக்கப்பட்டாங்க. அதுக்கு சில ஊடகவியலாளர் உதவி செஞ்சிருக்காங்க. இதில் திமுக அமைச்சர்களோட சப்போர்ட்டும் ரவிக்குமாருக்கு இருக்கு. நிச்சயமா இருக்கு. சாதி ஆதிக்கிற போது காவல்துறையாகட்டும், அரசாகட்டும், நீதிமன்றமே ஆகட்டும், எல்லாத்தையும் நான் சொல்லல, அதுக்கு போனால் சாதியமாக தான் இருக்குங்கிறத என்னுடைய அனுபவத்தில் பார்த்தேன். இப்பனுடைய அறிக்கையோ அல்லது வந்து அந்த தடவியல் இவர் கைதேவர் அறிக்கையோ அல்லது மற்றெல்லாம் படிக்க வாய்ப்பு இல்லை. அவைகளை போறா இப்போ அனைவரும் நியாயம் கோரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த நிலையில ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி அங்க விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்பிச்சிருக்கிறாரு ஸ்ரீமதி அவங்க அம்மாவுக்கு. A1A2 இருக்கிற கிருத்திகா ஹரிப்ரியா பேரை வந்து நீக்கிட்டாங்க சார்ஜ்ஷீட்டில் இருந்து, உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருந்தால் வந்து தெரியுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சார்ஜ்ஷீட்டினுடைய முழு விவரமும் அந்த பெற்றோர் செல்வி தரப்புக்கு இன்னும் தரப்படாமல் இருக்குது. இப்படி A1A2 இந்த நீக்கினா இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பின்னணியோடு பார்க்கணும். முதல்ல வந்து பல முறை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சார்ஜ்ஷீட் போடுறதுக்காக டைம் கேட்டே இருந்தாங்க. ஒரு பக்கத்தில் வந்து செல்வி வந்து ரெண்டு விதமான பெட்டிஷன் போட்டாங்க. ஒன்று சங்கரசுபா வழக்கறிஞர்கள் வைத்து இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் வந்து ஒரு மூன்றாவதாக ஒரு தனி மருத்துவமனை பண்ண வைக்கணும், கோகுல்ராஜ் கேஸ் போல் வைக்கணும், அப்போ தான் நியாயம் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து குடற்படியானது, உடற்குறைவு சரியாக இல்லாமல் போய் இன்னொரு குழு ஒன்று போட்டாங்க. அப்புறம் ஜிப்பரு காமிச்சாங்க. இதையெல்லாம் கேட்டு சண்டை போட்டுருக்காங்க போகாமே. இது அவன் கேட்டது என்னென்னா, எனக்கு ஒரு இன்னொரு புதிய குழு ஒன்று, புதிய மருத்துவர் ஒருத்தர் என் தரப்பில் வைக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வழக்கிலேயும் அதில் சதீஷ்குமார்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான் பயன்படுத்தினார். இவர் மறுபக்கத்தில் வந்து நிர்வாகத்தின் சார்பாக அந்த இவர் வந்து பிணை கேட்டார், ரவிக்குமார் சார்ந்தவர்களாம். அந்த வழக்கு வந்து இளந்திரியன் வந்துச்சு. அவங்க இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காவல்துறை சார்ஜ்ஷீட் போடுறதுக்கு முன்னாலேயே அவர்களுக்கு கொடுத்துருக்கிற தகவலின் பேரில் இது ஒரு தற்கொலைன்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்கோப் வந்து பிணை கொடுக்கலாமா வேண்டாங்கிறது தான், இங்கே மருத்துவர் ஒருத்தரை போடணுமா வேண்டாமங்கிறது தான். இதோடு நிறுத்த வேண்டியவர்கள் சார்ஜ்ஷீட் போடாததுக்கு முன்பாகவே சிபிசிஐடி காவல்துறை கொடுத்துருக்கக்கூடிய அந்த சீலிடப்பட்ட அந்த கவரை வச்சுக்கிட்டு தற்கொலை என்று சொல்லி அவங்க கொடுத்த ஃபைண்டிங் அதுதான் இது வழக்கில் வந்து என்னாச்சுன்னா காவல்துறைக்கு ஒரு பெரிய பலமாகி போச்சு. இவங்க தான் தவறே கொடுத்தது. அப்போ அதை வச்சு பெயிலும் வாங்கிட்டாங்க. மறுபக்கத்தில் இது வந்து தற்கொலைக்கிற மாதிரி மட்டுமல்ல, அந்த பெண்ணுடைய அந்த குழந்தையினுடைய பிறப்பையே வந்து சந்தேகிக்கிற மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் கேட்கறது மற்றெல்லாம் கேட்குறாங்க பண்ணாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ தான் எங்கெல்லாம் வந்து அணுகிறாங்க. அப்போ நம்ம என்னென்னா, இந்த புலன் விசாரணை முடிவெடுத்து விட்டு செய்கிற காரணத்தினால இது சரியில்லை. இதில் ஒன்றா வந்து நீதிமன்றத்துடைய கண்காணிப்பின் பேரில் அல்லது மூத்த குற்றவியல் வழக்கறிஞர்களுடைய பேரில் வந்து இன்வெஸ்டிகேஷனை பார்க்கணும் அப்படி போட்டு அந்த மாதிரி மாற்றுன்னு சொல்லி கேட்டோம். அதுக்கடையில் வந்து அந்த ரெண்டு ஜிஜஸ் கொடுத்துருக்கூடிய தீர்ப்பின் பேரில் உச்சநீதிமன்றத்தில் போட்டபோது அதில் ரத்தனத்தினுடைய முயற்சியில் தான் நடந்தது. வெங்கட்ரமணி இப்போ இருக்கக்கூடிய அட்வொகேட் சொலிசிட்டர் ஜெனரல் தான் வந்தார். அவர் வந்து இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி டைம் கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது அன்று மாலையே அவர் வந்து நியமிக்கப்பட்டுறாரு. அப்புறம் தான் சித்தார்த்த லூத்ரா வராங்க.
இப்போ அதில் கடைசியாக அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சிபிசிட்டி அங்கே போய் சார்ஜ் ஷீட் ரெடியாக இருக்குது ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க போகிறாங்க. ஆனால் இறுதியாக விசாரணை செஞ்சு நீங்கள் இந்த ரெண்டு நீதிபதிகளும் கொடுத்துருக்கூடிய அந்த ஃபைண்டிங்ஸு இது தற்கொலை என்று சொல்லி சார்ஜ் ஷீட் போடாததுக்கு முன்னாடி கொடுத்து என்பது தவறானதுன்னு சொல்லி அந்த ஃபைண்டிங்ஸை ரத்து பண்ணிவிட்டு பிணைய பொறுத்த அளவுக்கு சார்ஜ் ஷீட் ரெடினு சொல்லிட்டாங்க. ஆகவே இப்போ பிணையை ரத்து பண்ண வேண்டிய அவசியம்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. அதில் வந்து தமிழக அரசின் சார்பாக போலீஸின் சார்பாக கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் அவர் தான் வந்து வாதாடினாரு. இப்போ அவர் வாதாடினது வந்து ஒரு அரசுக்கே இப்படி ஒரு முடிவில் இருந்து தான் அப்படி வாதாடுறாங்க தமிழ்நாடு அரசு. ஆமாம், சந்தேகமே கிடையாது. தமிழ்நாடு அரசனுடைய இதுதான் சிபிசிஐடி, வேற யாரும் இல்லையே. இதில் காவல்துறை இந்த ரவிக்குமாருடைய சாதிய ஆதிக்க சக்திகள் செல்வாக்கு பணபலம் காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் அந்த உள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர்கள் இவருடைய இவருடைய பின்பலம் ரவிக்கு இங்கே மட்டும் இல்லை காவல்துறை மட்டும் இல்லை சாதி மட்டும் இல்லை அமித்ஷாவே வேண்டியவர் தான் பாட்டு வந்தவர். இத்தனை பின்னணியின் மத்தியில் தான் அதான் அந்த வழக்க ஒரு தற்கொலை மாதிரி சித்தரிக்கப்பட்டாங்க. அதுக்கு சில ஊடகவியலாளர்கள் உதவி செஞ்சுருக்காங்க, அதையும் பார்த்துக்க போகிறோம். இப்போ என்ன சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் ரெடி ரெடின்னு சொன்னீங்கன்னா என்ன ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. அங்கே வந்து இந்த ஃபைண்டிங்கே தப்புன்னு சொல்லப்போ என்ன பண்ணிருக்கணும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணாமல் இப்போ பழைய சார்ஜ் ஷீட் கூட போட்டிருப்பாங்களுக்கு அப்படி போட்டாங்கன்னா சட்டத்தில் சொல்கிறாங்கன்னா 173 உபப்பிரிவு 2 பிரகாரம் தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறது. ஒரு வழக்கை நாம் கொடுக்குற போது நீ என்ன போட்டீங்கன்னா அப்போ வந்து 174 சிஆர்பிசி போடுறீங்க, இது ஒரு சந்தேக மரணங்கிற பேரில் போடுறீங்க. விசாரணை பண்ணிக்கிற போது அது கொலையாகவும் இருக்கலாம், அது தற்கொலைக்கான தூண்டுதலாகவும் இருக்கலாம், கேஸே பொய்யாகவும் இருக்கலாம். நீங்கள் ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிங்கன்னா அப்படி நீங்கள் வந்து வழக்கை வந்து புகார்தாரருடைய தெரிவிக்கிற கருத்துக்கு மாறாக இன்வெஸ்டிகேஷன் இருந்ததுன்னா சார்ஜ் ஷீட்டில் வந்ததுன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா இப்போ வந்து 1985 பகவந்த் சிங் வர்சஸ் ஸ்டேட்டுக்கிற வழக்கில் தான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க ஒரு வழக்கில் வந்து எதிரிகளை வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுத்தா விட்டாவோ அல்லது செக்ஷனை மாற்றினாவோ அல்லது நீங்கள் தள்ளுபடி பண்ணாவோ புகார்தாரருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ப்ரொட்டஸ்ட் பர்சன் போடலான்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் பர்சன் போடுற முறையில் தான் இப்போ வந்து சிஜிஎம் கொடுத்துருக்காரு. ஆனால் 5/6/2023 அந்த அம்மா சிஜிஎம் கோர்ட்டில் ஆஜரானு சும்மா வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஏற்கனவே அவங்க குற்றப்பத்தி இது போன்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து அந்த குற்றப்பத்திரிகை நகலை கொடுக்கணும், சிபிசிடியும் கொடுக்கல இவங்களும் தரல, அவங்க சிஏ போட்டிருக்காங்க. ஆகவே அந்த குற்றப்பத்திரிகையை வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதில் இருக்கக்கூடிய என்னென்னலாம் வந்து இருக்குங்கிறத போகிறா நான் படித்து ஆய்ந்த பின்னால் இந்த வழக்கை வந்து எப்படி இது நான் புட்டஸ் பிடிச்சுனு போடணும். அது மட்டுமில்லை மறு விசாரணை ரீஇன்வெஸ்டிகேஷன் ப்ரெஸ் இன்வெஸ்டிகேஷன் அல்லது தொடர் விசாரணை என்னங்கிறத அந்த குற்றப்பத்திரிகை பார்த்து முடிவு பண்ணணும். ஓகே, இப்போ இதில் திமுக அமைச்சர்களோட சப்போர்ட்டும் ரவிக்குமாருக்கு இருக்குது. நிச்சயமாக இருக்குது, சந்தேகம் கிடையாது. அதான் சொல்ல ஆதிக்கம் உட்பட்டு வரும்போது நான் பார்த்த வரைக்கும் இந்த வரைக்கும் சாதி ஆதிக்கிற போது காவல்துறையாகட்டும் அரசாகட்டும் நீதிமன்றமே ஆகட்டும் எல்லாத்தையும் நான் சொல்லலை, அதுக்கு அப்புறம் சாதியமாக தான் இருக்குங்கிறத என்னுடைய அனுபவத்தில் பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த விஷயத்தில் வந்து முதல்ல இருந்து அந்த மாணவியினுடைய 2 போஸ்ட்மார்ட்டம் 3வது இதனுடைய ஜிப்மர் ஆய்வறிக்கை அதையும் ஒரு சீலிடப்பட்ட கவர்லேயே வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு அந்த மாணவி எழுதிய தற்கொலை கடிதம் அது அவங்க கையெழுத்து தானா அப்படின்னு தடை அறிவியல் அதையும் வந்து சீலிடப்பட்ட கவர்லேயே இவ்வளவு நாளும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சார்ஜ் ஷீட்டும் கொடுக்க மாட்டேறாங்க. இந்த வழக்கில் ஒட்டு மொத்தமாகவே எல்லாமே பாதிக்கப்பட்ட தரப்புக்கு அவங்க தரப்புல இருந்து நீதிக்காக பேசுவதற்கான எந்த வாய்ப்பையுமே முதல்ல இருந்தே வழங்காத மாதிரியே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அப்படி சிஸ்டம் வந்து அட்வர்சியல் சிஸ்டம் சொல்லுவாங்க, அது பேர் ஆங்கிலோ செக்ஷன் லா. நம்ம ஆங்கிலத்தில் பிரிட்டிஷ்காரனுடைய சட்ட நடைமுறையை பின்பற்றுறோம். இதில் வந்து ப்ராசிக்யூஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது வந்து இட் வெஸ்ட் வித் த ஸ்டேட். அரசுக்கு தான் ஒரு வழக்கை புலனாய்வு செய்வதிலும் நீதிமன்றத்தில் அதை போய் ப்ராசிக்யூட் பண்ணுற பொறுப்பு அவனுக்கு தான் இருக்குது. அக்யூஸ்டுக்கு அது பவர் கிடையாது, இன்வெஸ்டிகேட் பண்ணுற பவர் கிடையாது. சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் அது என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்குற அதிகாரம் புகார்தாரருக்கும் இல்லை அந்த அக்யூஸ்டிக்கும் இல்லை. இப்போ தான் விக்டிமாலஜி டெவலப் ஆகி எஸ்சிஎஸ்டி ஆக்டில் மற்ற ஃபோக்ஸ் ஆக்ட்லாம் வந்து முன்கூட்டியே ஒவ்வொரு கட்டத்திலும் சொல்கிறாங்க. அதே போல தான் இப்போ நீங்கள் போட்டிருக்கிற செக்ஷன் என்ன 305 அது என்னன்னா இளஞ்சிறார் ஒருவரை தற்கொலைக்கு தூண்டது. அப்போ என்ன நடத்தோம் ஃபோக்ஸ் ஆக்டே வந்தாச்சு, ஜூவனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்தாச்சு. இந்த வழக்கை எப்படி புலனாய்வு செய்திருக்க வேண்டுங்கிறதுலேயே நமக்கு சந்தேகம் உண்டு. ஆரம்பத்திலேயே இதை ஃபோக்ஸாக வழக்காக மாற்றிருந்தீங்கன்னா கேஸே வேறு. ஆனால் இப்போ என்னாச்சு, நீ ஏற்கனவே முடிவெடுத்தீங்க, ஒரு முடிவெடுத்துக்கிட்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்ண எப்படி இருக்கும் சந்தேக மரணம் தற்கொலை அப்படின்னு முடிவெடு அதற்கேற்ற மாதிரி தேர்தல்வது முடிவெடுக்காமல் 157 சிஆர்பிசி பிரகாரம் ஒரு புலனாய்வு அதிகாரி
எந்த விதமான முன்னோக்குடைய முடிவு இல்லாமல் போய் விசாரணை பண்ணால் தான் ஆஃப்டர் கலெக்ஷிங் ஆல் மெட்டீரியல்ஸு யூ கேன் கம் டு எ கன்க்ளூஷன் தட் ஹூ ஆர் த பர்பட்ரேட்டர்ஸ் ஆஃப் த கிரைம் அப்படின்னு சொல்ல முடியும். முடிவு எடுத்துகிட்டு போய் விசாரணை பண்ணி எப்படி இருக்கும், முடிவுக்கு தகுந்த மாதிரி நீ செஞ்சுக்கணும்னு அர்த்தம். அதனால் தான் நீங்கள் வந்து இதில் வந்து அவங்களே சந்தேகப்பட்டது டிஎன்ஏ கேட்டது மற்றெல்லாம் கேட்டது போகாமே நீங்கள் வச்சுருந்த ஒரே பாயிண்ட் என்ன, செல்ஃபோன் வச்சுருந்தீங்க அதையும் தூக்கி கொடுத்தாச்சு அவங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஆய்வறிக்கையில் போகிறோம் படிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. ஜிப்பனுடைய அறிக்கையோ அல்லது வந்து அந்த தடவியல் நம்ம இவர் கைரேவரின் அறிக்கையோ அல்லது மற்றெல்லாம் படிக்க வாய்ப்பு இல்லை. அவங்க அதை போகிறாங்க இப்போ அனைவரும் கொடுத்தாங்க. இப்போ அவங்க அப்படி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி படிச்சுட்டு எப்படியெல்லாம் அதில் வந்து அவங்க திருதாளம் பண்ணிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நாம் வந்து தொடங்க வேண்டும். இதில் இந்த A1 A2 வந்து நீக்குனது அப்படின்றது அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்களை வந்து நம்ம மூத்த வழக்கறிஞர் ரத்தினம் அவர்கள் வந்து சேலம் சிறையில் இருக்கும்போது தமிழ்ந்து வழக்கறிஞர்கள் போய் பார்க்குறாங்க. பார்க்குற போது தான் தெரியுது அந்த ரெண்டு பேரையும் விக்டிமைஸ் ஆக்குறதுக்காகவே திட்டேன்னா அவங்களாம் ஒரு தனியார் வேலை செய்கிறவங்க. அவங்க சொன்ன கூற்று என்னென்னா அந்த பொண்ணு ஸ்ரீமதி வந்து நல்லா படிக்கிற பொண்ணு நல்லா மார்க் 85 மார்க் வாங்கியிருக்காமா, அப்போ அந்த மாதிரி வாங்கின பொண்ணு ஏன் வந்து தக்கலை முடிக்கணும், அப்போ அதனால தான் அந்த பெண்ணை தனியாக பிரித்து வைக்கணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை போட்டார். அன்ஃபார்ச்சுனேட்டாக அது புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாதனால பல பேர் இருந்து வேற மாதிரி ஆகி போச்சு. இப்போ என்னாச்சுன்னா இப்போ 164 சீட் வாங்கியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு சாதகமாக எந்தெந்த பெண்கள் பிள்ளைங்க முடியும் அவங்ககிட்ட வந்து அந்த பொண்ணு சோகமாக இருந்தது அம்மா சேர்த்து பிடிக்கல தக்கலை பிடிக்கிறேன் அந்த மாதிரி உருவகப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரியுது போகிறாமே. அதே மாதிரி தான் அந்த ரெண்டு பேர்த்தையும் விடுவிச்சு போட்டு இப்போ வந்து விட்னஸாக போடுவாங்க அனையமா. ஏன்னா விடுவிக்கப்பட்டவங்க முக்கியமானவங்க, ஒருத்தர் கிளாஸ் டீச்சரு விடுதிகளுக்கு பொறுப்பாளர். இந்த ரெண்டு பேரையுமே நீ முதல்ல அக்யூஸ் ஆகிறது காரணம்னா அன்றைக்கி எல்லா இதே மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்கிறார். இதே ரவிக்குமார் இது ஏற்கனவே அந்த பாலுங்கிற ஒரு பையன் பையனுடைய இதில் பையன் முத்தம் கொடுத்தாங்க விஷயத்துலேயே திட்டமிட்டு அதை அந்த வழக்கை வந்து ஒன்றிலாம் பண்ணிருக்காங்க. அப்போ ஏற்கனவே அந்த அடிப்பில் தான் ரெண்டு பேரை போட்டிருக்காங்க, கிருத்திகாவையும் நிச்சயம் ஹரிப்ரியாவையும் சேர்த்துருக்காங்க. இப்போ விடுவிச்சிருக்காங்கிற போது எதன் அடிப்பில் விடுவிக்கப்பட்டாங்க, இன்னும் அந்த ரவிக்குமாரையும் மற்ற விடுவிக்கிற அளவுக்கு இவங்களை போய் சாட்சியில் போட்டோம்னா இன்னும் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகுது இப்போ அவங்களுக்கு. ஆகவே அதெல்லாம் நம்ம வாங்கி தான் பார்க்கணும், பார்த்து தான் முடிவு எடுக்கணும். ஓகே. ஆனால் இப்போ இந்த ரெண்டு பேரை நீக்கினது இந்த விவகாரத்தை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இது வந்து தற்கொலை அப்படின்ற முடிவில் வந்து அரசு வந்து 305 அதை 305 அதாவது மேம்போக்காக போகிற போக்கில் தற்கொலைக்கு தோன்ற மாதிரி காமிச்சு போட்டு இப்போ நேரடி சம்மந்தமே கிடையாது ரவிக்குமாருக்கு அந்த சாந்திக்கு கிடையாது வந்து. அப்போ வந்து 305 ஒரு இளைஞரார் தற்கொலைக்கு தூண்டப்பட்ட யாரால் அப்படின்னா யாராளுங்கிற போது அவங்க அம்மா தான் நிற்கிறாங்க இப்போ வந்து அப்படிதான் பேசிருக்காங்க போறாங்க. அதுக்கு சாதகமாக நீதிபரசர் இளந்தரையன் அவரே வந்து அந்த விஷயத்த சொன்னாரு பல வழக்குகளில் பாதிக்கப்பட்ட ரொம்ப அதுதான் சட்டசபை போச்சு அவர் சொன்னது தவறுன்னு போட்டு மண்டை சாச்சு ஆத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. இந்த மாதிரி சொன்னதே தவறு, அது எப்படி ஒரு விசாரணையில வந்து செல்ல நீ வந்து அவங்க சொல்லாம நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க வந்து. அதனால அது வந்து இஷ்யூடு நவ் நீதிபதிகள் சொல்லக்கூடிய அந்த ஃபைண்டிங்ஸ் தவறுன்னு வந்தாச்சு. இப்போ ஏற்கனவே அதே முடிவெடுத்து தான் நீங்கள் வந்து சார்ஜ்ஷீட் போட்டிருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எவிடன்ஸ் பரவாயில் இருக்கீங்க. இதை நம்ம படித்து பார்த்துட்டு இதை வந்து இன்னும் அவங்க ரவிக்குமாரையும் சாந்தவர்களையும் தப்பி வைப்பதற்காகிற முறையில் தான் செஞ்சுருக்காங்கிறத நம்ம வந்து ஆய்வு பண்ணிட்டு அவங்கள எப்படி சேர்த்தணும்னா அவங்ககிட்டருந்து பெற்றிருக்கக்கூடிய அந்த இது வாக்குமூலம் மற்றது அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக வேற வந்திருப்பாங்க. அவங்க தலைமைச்சரில் வந்து வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த அம்மா வேறு மாதிரி கூட சொல்லுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அவங்க பெற்றோர் போக்குவரத்து நமக்கு தெரியுமில்ல இப்போ கோகுல்ராஜ் கேஸில் பண்ண மாதிரி பாவம் வந்து சூழ்நிலை எப்படி தெரியாது. ஆகவே இது பூராத்தையுமே அந்த குற்றப்பத்திரிக்கையை நாங்கள் வந்து அநேகமாக 5ஆம் தேதி கொடுப்பா நமக்கு தெரியாது, சிஏ போட்டாங்க இருந்தாலும் அந்த எல்லா விதையும் அந்த இதெல்லாம் வாங்கியாங்க சிசிடிவி. இப்போ மீண்டும் இதெல்லாம் வாங்கி புதிய விசாரணை அதாவது முதல்ல இருந்து புடன் விசாரணையே தவறாக வச்சுக்கோங்க டோட்டலி இட் இஸ் வந்து அன்பேலட்டபிள்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ரீஇன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம். ஆனால் இங்கே கேட்க முடியாது ரீஇன்வெஸ்டிகேஷன் ப்ரெஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் தான் கொடுக்க முடியும், ஒன்று ஹைகோர்ட் இல்லை சுப்ரீம் கோர்ட்டு. இங்கே தொடர் விசாரணைக்கு கொடுக்கலாம் 173 சப்ளாஸ் 8 CRPC பிரகாரம் தொடர் விசாரணை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது அது இட் இஸ் எ கண்டினியூ இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஏழு இன்வெஸ்டிகேஷன். அப்போ ஏழு இன்வெஸ்டிகேஷன் தான் தப்பாக இருக்குதே, அதை விட தொடர் விசாரணை செய்ய முடியும். அதெல்லாம் வந்து அந்த இதை வாங்கி படித்ததுக்கப்புறம் நீதிமன்றத்தில் நான் போகிற ஆட்சேபனை மனுவை கொடுத்துருக்கலாம். ஓகே. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஏற்கனவே வந்த தகவல் தான் அந்த விடுதி உரிமம் இல்லாமல் வந்து நடக்குது அப்படின்னு அந்த மாதிரி விவகாரமும் சார்ஜ் ஷீட்டில் இருக்குன்னு இருக்கு ஒரு சில ஊடகங்கள் அந்த
அதுக்கான செக்ஷன் போட்டுட்டாங்க வந்து அனுமதி இல்லாமல் நடத்துறதுக்காக ரவிக்குமார். அது வருமல்ல எப்பயுமே என்னமோ நம்ம ரொம்ப யோகியமாக காமிச்ச மாதிரிக்காக அவன் செய்வாங்க அது. அதை பார்க்கலன்னுட்டு அந்த மாதிரி செய்து கொண்டு நீ நடத்தின கட்டண கொள்ளை அது இல்லாமல் இது போன்றக்கூடிய பாலியல் விவகாரங்கள் பலதெல்லாம் இருந்து போகிறாமே அது எல்லாத்தையும் சேர்த்து நான் பண்ண முடியும் நம்மளால் வந்து. ஓகே சார். சார் இன்னொரு கேள்வி சுருக்கமாக எந்த அளவுக்கு உங்கள் நேரத்தை பொறுத்து சொல்லுங்க. இப்போ அந்த கோகுல்ராஜ் வழக்கு எந்த நிலையில் இருக்குது? நீதிபதிகளே வந்து கோயிலில் ஆய்வு பண்ணது, அப்புறம் நீதிமன்றத்தில் வந்து தப்பாக சொல்லக்கூடாது, நீதி வந்து நிலைநாட்டணும், சாதி பார்க்கக்கூடாது, சத்தியந்தா பெருசு சாதி பெருசு ஆமாம் அப்படின்னு வந்து நீதியரசர்கள் சொன்னது. இப்போ அந்த வழக்கு எந்த நிலையில்? அது வந்து வழக்கு தீர்ப்பு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. ஒத்திவைக்கப்பட்டு இப்போ நான் நினச்சோம் ஏப்ரல் மாதம் முடிச்சு இப்போ லீவ் இருக்கிறதுனால ஒன்றாந்தேதி திறக்குது. திறந்த உடனே அநியமாக வந்து முதல் வாரத்திலேயே அணி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த லீவில் வந்து நீதிபதிகளுக்கு பல வேலைகள் கிடையாது, அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு இதே இதை எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். அது நிச்சயமாக வந்து அந்த நீதிபதிகள் ரெண்டு பேர்த்துடைய இந்த புது ஆக்டிவ் ரோல் இருக்குல்லங்க, அதாவது நாம் என்னென்னலாம் விசாரணை நீதிமன்றத்தில் போட்டோமோ அவைகளை பூரா எடுத்து கேள்விகளாக கேட்குறாங்க, ஏன் இது இல்லை இதுலங்கும் போது அதற்கான அடிப்படை நான் போட்டுக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் போன த்ரீ டென் பிரச்சனை வச்சு அவரே போய் பார்த்தது மட்டுமில்லை. இந்த வழக்கு என்பது இந்தியாவிலேயே எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அப்படி மின்னணு சாட்சியம் என்பதை பற்றிய ஒரு தீர்க்கமான தீர்ப்பு எங்கேயும் இல்லை, நிலையான இல்லை, வழிகாட்டல் கிடையாது. அங்கங்கே அங்கங்கே இப்போ தான் சொல்லியிருக்காங்க போகிறான். இவைகளை பூரா உருவகப்படுத்தி இந்த வழக்கில் வந்து எப்படி இருக்கு வேணுங்கிறதுக்காக சொல்ல போகிறாங்க. அதனால் வழிகாட்டுதலும் உண்டு, அதே சமயத்தில் கீழ நீதிமன்றத்தில் வந்து நம்மளால் கொண்டு வர முடியாத சில செய்திகளை வந்து இதுவும் விசாரணை மன்றம் தான், அந்த பவர் வந்து 391 சிஆர்பிஎஸ்ல இருக்குது, அதெல்லாம் சேர்த்துருக்கனால நிச்சயமாக இந்த வழக்கு வந்து சட்டத்தின் அடிப்படையிலும் சாட்சியத்தின் அடிப்படையிலும், அதுவும் இந்த வழக்கில் வந்து செக்ஷன் 8 ஒரு செக்ஷன் இருக்குது, ப்ரிசம்ஷன் ஆஃப் அஃபென்ஸு. நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர் வந்து தாழ்த்தப்பட்டவர் பழங்குடி, குற்றஞ்சாட்டப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் அல்லாதவர்னு சொல்லிருந்தோம், இவர்களுக்குள்ள நிலம் அது மட்டும் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மோட்டிவாக இருக்கிறது, குரூப் ஆஃப் பர்சன்ஸ் கமிட்டிங் அண்ட் அஃபென்ஸு அப்படிங்கிறதும், பண உதவி செஞ்சாங்கிறது, இந்த நாளை மட்டும் ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணால் போதும், அதை நாம் செஞ்சுருக்கிறோம். இதை ரிபர்ட் பண்ணுறதுக்கு அவங்க தரப்பில் எதுவுமே இல்லை. ஆகவே நாம் வந்து முடிவு சொல்ல முடியாது. அது தீர்ப்பு என்பது நீதிபதிகள் கேள்வி இருக்குது, நல்ல தீர்ப்பு வரும்னு நான் நம்புகிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.